ஸோ ஹேகிஸ் நான் உங்களுண்டானி சென்னைக்கு யோகா இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துவது எப்படி நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான விளக்கங்களில் செய்தி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு போன பதிவில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்து தொட்டு உணரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது எல்லாம் வெறும் ஒரு கற்பனை தோற்றம் தான் இந்த ஜெகத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உல அண்ட உலகமும் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் அனைத்துமே நம்மளுடைய மனதனுடைய ஒரு கற்பனை தோற்றம் தான் மித் அது 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 உண்மையிலுமே அங்கே இல்லை இது வந்து வெறும் ஒரு மனோ மாயை தானே தவிர மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது கேட்குறதுக்கு எவ்வளோ ஆபத்தமாக இருக்கும்ல நான் தொட்டு பார்க்குறேன் இந்த பாருங்க இதை நான் தொட்டு பாரு என்ன நானே இப்படி இருந்தால் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி டேபிள் இந்த மொபைலு இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி கேமரா கீழே இப்ப தான் எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்தேன் ஹெல்ப்ங்க இதெல்லாம் கற்பனைங்கிறீங்க அவன் டெலஸ்கோப்பு பலாயிரம் கோடி கொடுத்து வெளியிருக்கிற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் எப்படி கற்பனை கேட்குறக்கு ஒரு மாதிரி அபத்தமாக இருக்கு இல்லையா ஆனால் அதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க எப்படி சொல்கிறீங்க அது உண்மைன்னு சொல்லி அப்போது என்னமோ இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னமோ நடக்குது நான் எல்லாத்தையும் வேறு வேறு உணர்ந்து பார்க்குறேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உணர்ந்து பார்க்குறேன் நான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மனோமாயே அப்படிங்கிறீங்க இதெல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்னமோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க நான் என்னமோ நின்றுட்டுருக்கேன் அப்போ இந்த ஒரு ஜம்ப் நடக்கும்பொழுது இப்போ இங்கே என்னமோ ஒன்று நடக்குது இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே வழி என்னென்னா உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோதிடத்திற்கு நீ வர வேண்டும் இப்படி வந்த அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோதிடத்தில் நீ உன்னை இருக்க பழக்கிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் கவால் அப்படின்னு ஒரு டைமில் அந்த ஒரு ஃப்ராக்ஷனில் நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோதிடம் வரும் அந்த ஒரு நொடி அந்த ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அங்கே போகிற வழி தெரிஞ்சிடும் நம்ம அதுக்கப்புறம் நித்தம் அப்படியே இருக்கலாம் அப்போது அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்குது இப்போ இந்த மனசை எப்படி அந்த பக்குவப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழித்தனியும் இல்லை சொல்லியிருக்காங்க பாருங்கள் மனசு எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும் பொழுது அந்த கபால் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் முழுக்க அம்புகளால் தைக்கப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையில் நம்ம இருப்போம் சரிங்களா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லையா அதே நேரத்தில் ஒரு பெண்ணோடு கூடி இன்பம் பெறக்கூடிய நேரத்தில் அப்போ எவ்வளோ சுகமாக இருப்போம் அது ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் இது வலி வேதனைகள் எக்ஸ்ட்ரீம் இது சுகத்தில் பயங்கர எக்ஸ்ட்ரீம் இந்த இரண்டு நிலையிலையுமே இது வலினோ இது சுகம்னோ அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்ச்சி அப்படிங்கிற உணராமல் எந்த ஒரு ஈடுபாடும் பிடிப்பும் இல்லாமல் அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சாந்தமான ஒரு சேர இருக்கக்கூடிய அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்காங்கன்னா அதுதான் அதுதான் ஞானியர்கள் இருக்கக்கூடிய மனோநிலை அவர்கள் அதை வழின்னு சொல்ல மாட்டாங்க சுகம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க அவர் ஏன்னால் அதன் மீது அவர்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படி ஒன்று தனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை தன்னுடைய மனசில் ஒரு கற்பனையாக ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அப்போ அந்த இடத்துல அமைதியாக இருப்பாங்க இது ரெண்டுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன எந்த உணர்வும் எந்த எண்ணங்களும் எழாமல் அவங்க பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்தது தான் இந்த வழியும் இந்த வேதனைகளும் எல்லாமே அந்த ஆதியிலிருந்து வந்தது தான் இதில் நான் என்ன போய் கற்பனை அப்படிங்கிறது ஒன்று 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 புதுசாக உண்டு பண்ணிக்குவது அப்போ அந்த அமைதியான அந்த சமமான மனோநிலையில் இருக்கும் பொழுது அந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது உணர முடியும் விச் இஸ் ஆல்சோ பிராக்டிகலி இம்பாசிபிள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க லூஸ்தன் மாதிரில் அப்படின்னு அப்படி தான் தெரியும் ஜஸ்ட் நம்ம அந்த பாதையில் பயணிச்சா போதும் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் நம்மளோட லைஃப் நார்மலாக வாழ்ந்துட்டுருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருப்போம் கரெக்டாக நம்மளை வந்து விருப்பத்திற்குன்னே ஒரு மொபைல் ஃபோனை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மொபைல் ஃபோனை பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் வாங்க முடியலன்னு கடுப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேற பார்க்கணும் நம்ம பெருவாரியும் எல்லாம் மிடில் கிளாஸ் ஆளு தான் அப்போது இந்த கடமை அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுருப்போம் விருப்பம்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுக்கும் இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆசைன்னு ஒன்று இருக்குது துக்கம்னு ஒன்று இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டே அப்படின்னு வந்தோன்னு வச்சிங்களேன் ஏன் ரத்து பண்ணணும் ஏன் வந்து இதை ஆசைப்படணும் ஏன் துக்கப்படணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இது வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு இல்லாமல் போகும் எல்லாமே அழியக்கூடியது அழியக்கூடிய ஒன்று மேலே நான் ஏன் வந்து ஒரு விருப்பம் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறத நான் என்னை ஏற்படுத்திக்கணும் பாட்டுக்கு அமைதியாக பேசாமல் இருக்கேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இந்த மனம் வந்து அப்படியே சாந்தம் அடைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில் அந்த பெரிய ஒரு விஷயம்னு சொன்னால் பார்த்திங்கனா அம்பு தைச்சிருந்தாலும் சரி இன்பம் கொண்டு இருந்தாலும் சரி இது ரெண்டுமே நமக்கு சமமாக தெரியும் ஸோ சின்ன 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 விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய அந்த க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம வளர்த்தி கொண்டு வந்தோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் நம்ம எடுத்தோன்னா அங்கே குதிக்கிறது தான் கஷ்டம் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்மளால் தாராளமாக குரோ ஆக முடியும் அப்போது நம்மளுடைய உடல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாறுதல்களுக்கு உட்பட்டுக்கிட்டே வரும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் எப்படி சொல்கிறார்னா நீ இதெல்லாம் வேற அந்த பிரம்மங்கிறது என்னமோ ஒன்று நான் இங்கிருந்து எங்கேயோ போகிறேன் அப்படிங்கிற ஒரு நினப்புக்கு நம்ம வந்துடக்கூடாது இல்லையா அதுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள் நம்மளுடைய உடலில் இந்த புழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும் உடலில் நிறையா அந்த மாதிரியே இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் விஷத்தினால் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விஷத்தினால் உண்டாகக்கூடிய அந்த புழுக்கள் அப்படிங்கிறது உடலுக்குள்ளே இருக்கும் இந்த புழு வேற விஷம் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அந்த விஷத்தினால தான் அந்த புழு உருவாயிருக்கு இது ரெண்டையும் பிரிக்க முடியாது அதுபோல தான் இந்த பிரம்மத்தினால தான் இந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒன்று உருவாயிருக்கு அப்போ நம்ம ஜீவனாகி நான் அந்த பிரம்மத்தோடு போய் கலக்கிறேன்னு இல்லை ஏ ரெண்டு ஒன்று தான் ஏன் ஆல்ரெடி ஒன்று தான் ஜஸ்ட் நீ அதை இன்னும் உணரலை அந்த உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் நீ ரெண்டு ஒன்று தாங்கிறது உனக்கு புரிஞ்சிடும் அதாவது நீ இங்கிருந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக தெரியுமா அதுக்கு அந்த மனசு தான் வந்து உனக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குது இந்த தடை எதுனால ஏற்படுது நான் என்ற ஒரு அகம்பாவத்தினால் ஏற்படுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஒரு பிடிப்பு இந்த பிடிப்பு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அகம்பாவம் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த நான் என்ற ஒரு தன்மை என்ன பண்ணுது இந்த மாதிரி எனக்கு அது வேணும் எனக்கு அதனால தான் விருப்பம் இருக்குது எனக்கு அது சுகம் தருது எனக்கு அது மேலே கடுப்பாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு அதுன்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டை தன்மை உண்டு பண்ணிடுச்சு இந்த உண்டு பண்ணினது என்ன ஆகிப்போச்சு நம்மளை வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு எங்கேருந்து வந்தோங்கிறது மறந்து போச்சு இந்த ஒரு க இந்த ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளை என்ன ஆகி போயிடுச்சு இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கட்டி போட்டுருச்சு அப்போ இங்கே பார்க்கக்கூடியது எல்லாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலையை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருச்சு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதப்பா நீயும் அந்த வந்ததும் ஒன்று தான் அதுக்கு நீ என்ன பண்ணணும் இந்த பார் இது வேலை எல்லாம் விருப்பப்பட்டு வச்சுருக்கு பார்த்தியா இதெல்லாம் தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற பார்த்தியா அந்த நம்பரை தான் முதல்ல நிறுத்தணும் நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை நீ நிறுத்தினா போதும் இந்த நிறுத்துறது எதுலேருந்து வருது நீ அதுன்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை எதனால் ஏற்படுது தான் ஏற்படுது அப்போ நீ பிடிக்க வேண்டியது என்ன உன்னுடைய மனம்தான் இந்த மனசை நீ கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நீ வரட்டு இப்போ சாமாமைதியாக இருக்கலாம் நீ எங்கேருந்து வந்த நீ யார் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக உணர்ந்தடல எல்லா ஞானியர்கள் பண்ணுறக்கூடிய வேலை இது மட்டும்தான் அப்போ ஒரு குருவானவர் இதை உபதேசிக்கலாம் ஆனால் அவருனாலும் உனக்கு வந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது அப்போ இந்த மாறுதல் யாராக ஏற்படுத்திக்கணும் நீய்தான் ஏற்படுத்திக்கணும் இப்போ இந்த மனதினுடைய ஒரு ஒரு தன்மை என்ன தெரியுங்களா உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டது இந்த உணர்ச்சிகள் வந்து உணர்வு அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா இந்த உலகம் நமக்கு கணக்கு தெரியும் உணர்வுங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் ப்ராக்டிக்கலாக தினமும் நம்ம எங்கே பார்ப்போம் தெரியுமா கண் முழுச்சிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் நமக்கு உண்மையாக தெரியும் தூங்கிட்டோம்னா அப்போ சு நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னே தெரியாது கப்காம்பளை அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளை எங்கேயாவது வீட்டுக்கு வேலையே போட்டு வந்தால் கூட நமக்கு தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் படுத்துருப்போம் சொல்ல போனால் தூங்கினதுக்கப்புறம் வீடுங்கிறதே நமக்கு நினப்பு இருக்காது இது தான் அப்போ உணர்வுகள்ங்கிறது இருக்கக்கூடிய வரைக்கும் தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம்னு நீ நம்பிக்கிட்டே இருக்கேன் உணர்வு இல்லைன்னா அது எதுவுமே இல்லாமல் போயிடுது இப்போ இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதுங்களா அதை எப்படி கைகொள்ளும் அதை எப்படி இது பண்ணுறது ஏன்னா மனதனுடைய ஒரு தான் இந்த உணர்வுகள்ங்கிறது மனம் வேற உணர்வு வேறேன்னு பிரிக்க முடியாது அப்போ இந்த மனசை கட்டுப்படுத்தங்க போது இந்த உணர்வுகளை நீங்கள் முதல்ல கைகொள்ளணும் அதை எப்படி கைகொள்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த ஆதியினுடைய தத்துவத்தோடு அந்த உணர்வுகளை அப்படியே ஒன்று சேர்த்து வைக்கணும் இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இங்கே தற்காலிகமாக வந்தது மனதனுடைய மாயினால் வந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கலான்னா மூணு வழியில் புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தன்மையை ஏற்கனவே உணர்ந்திருப்பாங்களில்ல பெரியோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஞானியர்கள் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சேர்க்கையின்பால் நம்மளை வந்து நம்ம ஒரு சரியான வழிப்பு அதை எல்லாம் கொண்டு போக முடியும் அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் கேட்டு உணர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகள் அப்படியே டவுன் ஆகும் பகுதி இந்த விஷயத்தில் கட்டுப்படுத்தலாம் முழு பகுதியை கட்டுப்படுத்தலாம் பங்கு இந்த ஒரு பெரியவர்கள் கூட கூடியிருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையினால் அவர்கள் சொல்ல கேட்டு செய்யக்கூடிய செயல்களினால் பகுதி நம்மளுடைய உணர்வுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அடுத்து சாஸ்திரங்கள் நம்ம நிறைய அந்த பெரியவர்கள் எழுதி வைத்த நூல்களின் மூலமாக அதை கற்றுணர்ந்து ஆராய்ச்சி செய்வது மூலமாக அடுத்த ஒரு கால் பங்கு நம்மளுடைய உணர்வுகளை நம்மளுடைய கைக்குள்ளாக்க முடியும் ஸோ முக்கால் பங்கு இப்படியே கட்டுப்படுத்திடலாம் கடைசி இருக்கக்கூடிய கால் பங்கு நம்ம கேட்டதும் படித்து ஆராய்ச்சி செஞ்சக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கடைசியாக இருக்கக்கூடிய கால் பங்கு ஸோ முழுசும் உணர்வுகளை இந்த தான் கட்டுப்படுத்த முடியும் சும்மா அப்படி மேஜிக் மாதிரியெல்லாம் எந்த உணர்வுகளும் கட்டுப்படாது அது இந்த உலகத்தோடு இருக்கக்கூடியது இந்த மனமாகியது வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய வரைக்கும் உணர்வுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ இது நீ கைகொள்ளக்கூடிய இந்த மூன்று வகையை எடுத்து நீ கை கொள்ளும் பொழுது என்னாகுது நீ ஒரே நிலைப்பாடோட சாந்தமான மனோநிலை உள்ளவனாக ஆகிறாய் இப்படி ஆகும்பொழுது என்னாகுது உன்னுடைய அஞ்ஞானம் அப்படிங்கிறது நீங்கியது உங்கள்கிட்ட இருந்து ஞானமாகியது அங்கே தான் உதிக்குது இந்த ஞானமானது உதிக்கும் பொழுது அந்த நிலையை நீ எப்போ உணர முடியும் கபால் அப்படிங்கிற ஒரு டைம் வரும் ஃப்ராக்ஷனில் டக்குன்னு நடக்கும் அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் நீ வந்து அப்படி டப்புன்னு அப்படி போயிடுவோம் அவ்வளோதான் அந்த அந்த ஒரு ஸ்டேட்டு திடீர்னு நடக்கும் அப்போ அதற்கு முன்னே அதற்கு நீ வந்து இந்த மனோதிடத்தோடு அப்படியே நீ வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பார்க்கக்கூடிய அண்ட சராசரத்தில் இந்த ஜகத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்குது பார்த்திங்களா முழுக்க முழுக்க இதனுடைய மாறுதல் அப்படிங்கிறதுக்கு கால அவகாசம் இல்லை இட மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுடைய மனசே போதும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா மாறுதல்களும் உங்களுடைய மனம்தான் அது இப்படி தான் நடந்திருக்குங்கிறத பர்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது எப்படி பர்சீவ் பண்ணுதுன்னு உங்களுடைய மனசு தான் பர்சீவ் பண்ணுது இந்த இது இப்படி தான் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது அப்படி தான் அதை நீங்கள் அப்படி தான் உணர்விங்க நெருப்புங்கிறது சுடுதுன்னு நீங்கள் நினச்சதுனால தான் நெருப்பு இன்றைக்கி வரைக்கும் சுட்டுக்கிட்டு இருக்குது அது எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னு பார்த்து நீங்களும் எனர்ஜி ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சுடாது அது எதுவுமே பண்ணாது உங்களை ஆனால் ஆதி முதல் பிறப்பில் அது நெருப்பு அது சுடுன்னு ஒரு முதல் உணர்வு வந்துருச்சு அதனால தான் இப்போ வரைக்கும் அது சுட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு அப்போது இந்த மனது தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது உண்டு பண்ணுது அந்த மனதனுடைய வேகம் எந்த அளவுக்குன்னா நொடிப்பொழுதில் மூன்று உலகங்களையும் உண்டு பண்ணிடுவான் இந்த மூன்று உலகங்களில் எப்பேற்பட்ட மாறுதலையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா அது வந்து மாறுதல்களை கொண்டு வந்துட முடியுமா அந்தளவுக்கு இந்த மனதனுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகம் இப்போ இந்த மனசை ஒரு இடத்துல ஒரு பிறப்பாக வந்து ஒரு இடத்துல போகிறதிருக்குது இல்லைங்களா இப்போ இந்த மனது எதனுடைய தன்மை கொண்டது அந்த பிரம்மன் பிரம்மம் ஆதி தன்மை அந்த இறைவனுடைய அந்த தன்மை கொண்டது அந்த மனசு அந்த இறைவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அணு அந்த இறைத்தன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அணுக்குள்ளே பல பிரம்மாண்டங்கள் அதுக்குள்ளே நடக்குமா ஒரு ஆட்டம் ஒரு அணுக்குள்ளே பல பிரம்மாண்டங்கள் நம்ம பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கோடி கோடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் அத்தனையும் ஒரு அணுவுக்குள்ளே நடக்குமா இப்பேற்பட்ட பிரம்மாண்டங்கள் ஒரு சின்ன அணுவுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்துக்குள்ளே புழுகூண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலகத்துக்குள்ளே புழுக்கோண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுவிற்கும் 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 சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு மனது இந்த உலகம் தான் தூண்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் தான் எல்லாமேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அண்ட சராசர முழுக்க அதாவது இந்த பிரம்மம் அப்படிங்கிறது நெ வியாபிச்சிருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் அதனுடைய அந்த அணு பரம அணு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி டைட்டு டென்ஸ் பேக்கடாக இருக்கான் ஃபுல்லாக இப்படி ஒரு ஒரு சின்ன அணுவுக்குள்ளேயும் பரம அணுவுக்குள்ளேயும் இத்தனை பிரம்மாண்டங்கள் நொடிப்பொழுதில் வந்து தோன்றவும் அழியவும் தோன்றவும் அழியவும் நடந்துக்கிட்டே இருக்குது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனுஷ உடம்பும் அந்த சின்ன உலகம் தான் நித்தோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை சுற்றி உன் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிறேன் இதை இந்த மனதுனால் உணர முடியுமா அந்த பரம அணு அப்போது ஒரு பரமணுக்குள்ளேயே இத்தனை நடக்குது அப்போ இத்தனை பரமா அணு உன்னால் உணர முடியுமா நான் முடியும் ஏன் எப்படி முடியும் ஆனால் உன்னுடைய மனசு அந்த பிரம்மமும் ஒன்று தானே அப்போ நீ வந்து அதை வந்து விஸ்த விஸ்தானமாக விரிவடைகிறதுக்கு நீ விடணும் விட்டுட்டேனா போதும் நீ என்ன பண்ணியிருக்கே ஒன்றுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டேன் அந்த பிரேக் பண்ணிடு நீ எல்லாத்தையும் உணர்ந்தவனாக மாறிடு இவ்வளோ தான் ஏன் ஞானம் அடையிறது அப்போ அதற்கு என்ன இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த உலகம்தான் நித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையானது உன்னை விட்டு மாறணும் இந்த தன்மை அவங்க வந்து நீ எப்படி எப்படி இருக்குன்னா இந்த 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 நானும் இந்த உலகமும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சது தண்ணி அப்படிங்கிறது ஒரு திரவத்தன்மை கொண்டது நெருப்பு அப்படிங்கிறது ஒரு சூடு தன்மை கொண்டது காற்று அப்படிங்கிறது வந்து ஒரு அசையக்கூடிய தன்மை கொண்டது இது எப்படி ஒன்றுக்கு ஒன்று இப்படி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கமோ அதுபோல் இந்த நா உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இது ஒரே நேரத்தில் தோன்றும் ஒரே நேரத்தில் அழிஞ்சு போயிடும் ஏன்னா மனதினுடைய விரிப்பு விஸ்த விஸ்தரிப்பு தான் இது அத்தனைக்குமே காரணம் அப்போ உண்மையாலுமே இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் உண்மையாலுமே இப்படிங்கிறத வந்து ஒரு பாவமும் சுத்தமாகவே கிடையாது வானத்தை பார்க்குறோம் வானத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லைன்னு விளக்கம் கொடுக்குறோம் சூன்யம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறோம் அந்த ஒன்றுமில்லைங்கிறது எப்படி விளக்க முடியும் விளக்க முடியாது அப்படி தான் பிரம்மத்தை நம்ம விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிரம்மம் ஆகியது எல்லாமாகவும் எல்லாத்தையும் தனக்குள்ளாக கொண்டு இருக்குது எல்லாமாகவுமே இருக்குது இதை எப்படி நம்மளால் விளக்கி சொல்ல முடியும் அதற்குள்ளாக தான் நம்மளே இருக்கும் நம்மங்கிறதும் அதுங்கிறதும் ஒன்று தான் அப்போ எதையுமே நம்மளால் விளக்க முடியாது நம்ம அதை உணர்ந்து தான் பார்க்க முடியும் அப்போ நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த பிரம்மத்தை உணர முடியாது இந்த பிடிப்புங்கிறது எப்படி நமக்கு வருது இந்த மனசானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே உணர்வுகள்னால் பிடிப்ப பிடிக்கப்பட்டிருக்கறதுனால இப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு முந்தைய பதிவில் பார்த்து முன்னாடி பார்த்துட்டோமா அதை தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அப்படி தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது மனசான அப்படியே அமைதியாகி சாந்தமாயிடும் எதுவுமே அதுக்கு மேலே பாதிக்காது ஒரு இயந்திரம் போல் மனிதன் வாழ்ந்துட்டுருப்பான் அவ்வளோதான் அவன் இருக்கான் தேர் எக்ஸிஸ்டிங் எக்சிஸ்டிங் அவ்வளோ தான் அங்கே வேறு எந்த ஒரு இடம் வேலையும் அந்த இடத்துல தேர் எக்ஸிஸ்டிங் அவ்வளோதான் அவன் இருக்கான் அவ்வளோதான் இப்படி இருக்கும் பொழுது அந்த பிரம்மத்தை உணர்ந்தவனாக நீ மாறுவே நீயே எல்லாமே சமமாக உன்னால் பார்க்க முடியும் எல்லாம் தெரிந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீ வந்து அப்படி நித்தம் அப்படியே இருக்க முடியும் இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த வித்யாதரனுக்கு காகபுஜெண்டர் சொல்ல வித்யாதரன் இவ்வளோ விஷயங்கள் கற்றுணர்ந்த ஒருத்தன் அப்படிங்கிறனாலையும் வைராக்கியம் அதிகமாக கொண்ட ஒரு காரணத்தினாலையும் காகபூஜெண்டர் சொன்ன உடனேயே கேட்டு அவன் அப்படியே அமைதியை உட்காந்து அப்படியே சமாதான நிலைக்கு போயிடுறான் அந்த சமாதி நிலைக்கு போய் இன்ன நாள் வரைக்கும் அந்த வித்யாதரன் அந்த தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி காகபூஜனர் சொல்கிறார் அதை கேட்டுட்டு வசிஷ்டர் வந்து தங்களுடைய இந்த ரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு காகபூஜனரை வணங்கிட்டு ரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துடுறார் ஸோ அந்த வித்யாதரன் அடைந்த அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு எது காரணமாகிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே இறைத்தன்மையோட தான் எல்லாமே பிரம்மம் தான் ஸோ தனிப்பட்டு நீ ஒரு சில விஷயங்கள் மேலே ஆசை வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அது உன்னுடைய மனோ மாயை தானே தவிர மத்தபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ அமைதியான ஒரு மனோநிலை போவதற்குண்டான வழியும் மார்க்கத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அப்படியே பயிற்சி பண்ணும்போது நமக்கு அந்த பெரிய ப்ரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாமா இருக்கும் பட் வேறு வழி இல்லை இதுதான் ஒரே வழி அந்த ஒரு அந்த 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 பாதையில் பயணிக்கும் பொழுது தான் நமக்கு இந்த மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் யா ஸோ இதை இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் மதுவரையும் துறைந்த நான் அவங்களுக்கு நன்றி